சந்திராபீடன் வந்து இந்த இந்திராயுதம் குதிரை மேல ஏறி உட்காந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறான். அப்போ வெளியில இருக்கக்கூடிய அந்த ராஜா குலங்கள் எல்லாமே அவனுக்கு வந்து ஒரு மரியாதை பண்றதுக்காக, நமஸ்காரம் பண்றதுக்காக தூரக்கேருந்தே அவனை பார்த்து நமஸ்காரம் பண்றான். சந்திராபீடனை பார்த்து இப்ப சந்திராபீடன் வந்து நகரத்தை நோக்கி போக போறான். நகரத்துக்கு அவன் போகிறச்சே எப்படி அவனுடைய அந்த புறப்பாடு இருந்தது, அங்க நகரத்துல வந்து ஜனங்கள்லாம் எப்படி அவனை வரவேற்தா, அதுக்கப்புறம் அங்க ராஜபவனம் எப்படி இருந்தது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன். அடுத்த ஒரு மூணு பேராகிராஃப். சந்திராபீடக தூ தான் சர்வான் மானயித்வா யதா உச்சிதம் அனந்தஹ துரங்கமாதி அதிரூடேன அனுகம்யமான வைஷம்பாயனேன ஸ்தூல முக்தா முக்தா கலாப ஜால ஆக்ருத தேன உபரி சின்னீகிருதம் கேசரி கேசரினம் உத்வகதாதி மங்களப்ராயம் அனவரதம் உச்சைஹி படதா வந்திஜனேன ஸ்தூயமானஹ நகராபிஹி முகஹ பிரஸ்ததே. நகராபிமுகஹ பிரதஸ்தே. சந்திராபீடஹ நகராபிமுகஹ பிரதஸ்தே. சந்திராபீடன் நகரத்தை நோக்கினவனாக நகர அபிமுகஹ அதை நோக்கி பிரதஸ்தே கிளம்பினான். என்னெல்லாம் பண்ணிட்டு எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஸோ தான் சர்வானு மானயித்வா, அங்க தான் சர்வானுங்கிறச்சு முந்தின பேராகிராஃப்ல பார்த்தேன்னா ராஜபுத்திராக தம் பரியவாரயந்தன்னு இருக்கு. அந்த இடத்துல ராஜபுத்திராகங்கிறது தான் இங்க எடுத்துக்கணும் தானுக்கு. ஸோ சந்திராபீடஸ்து தான் சர்வானு யதா உச்சிதம் மானயித்வா, யதோச்சிதம் மானயித்வா, எவ்வாறு ஒவ்வொருயும் ஒவ்வொருவருக்கும் என்ன ஒரு அதாவது ஹவெவர் இட் வாஸ் அப்ராப்ரியேட் அப்படி டியூலி ஹி ஆனர்ட் தென் அவளுக்கு ஒரு கௌரவிச்சுட்டும். அந்த அப்ராப்ரியேட்னஸ்ங்கிறதுக்கு வந்து இதுல சொல்லுவார் குமார சம்பவத்துல வந்து கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருப்பாளாம். அங்க வந்து சிவன் வந்து அப்படி பாக்குறாரு ஒவ்வொருத்தரையா வந்து பாக்குறச்சே தலையால வாச்சா ஹரிம் சிரசா பிரம்மாணம் அப்படி வந்து ரொம்ப அழகா சொல்லுவார். அந்த இடத்துல வாங்கோன்னு பிரம்மாவை பார்த்து சொன்னாராம் தலையாட்டி அப்படி வாங்கோன்னு விஷ்ணுவை சொன்னார் வாச்சா, பிரம்மாவை வந்து தலையாட்டி அக்னாலேஜ் பண்ணிட்டார், இந்திரன் முதலியவர்கள் எல்லாம் வந்து ஆலோக மாத்திரான் அப்படியே வெறும்னு அப்படி ஒரு பார்வை பார்த்தார் எல்லாரையும். அதுவே அவளுக்கு வந்து சம்மானனா, அவளுக்கு ஒரு ஆனர் பண்ண மாதிரி இருந்ததா, கௌரவிச்சா மாதிரி இருந்ததும்பார் காளிதாசன். அது மாதிரி யதா உச்சிதம்ங்கிற ஒவ்வொருத்தருக்கும் எவ்வாறு ஒரு கௌரவிக்கணுமோ அவளுக்கு உரிய ஒரு கௌரவத்தை கொடுத்து விட்டு தான் சர்வானு அந்த ராஜபுத்திரர்களுக்கு. ஏன்னா பாசில் கிங்ஸ்லயும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குமோ இல்லையோ, அக்கார்டிங் டு தேர் ஸ்டேட்டஸ் அவளுக்கு வந்து ஆனர் பண்ணிவிட்டு கௌரவித்து விட்டு அனந்தர துரங்கம அதிரூடேன அனுகம்யமானஹா வைஷம்பாயனேன, வைஷம்பாயனேன அனுகம்யமானஹா, வைஷம்பாயனினால் பின்தொடரப்பட்டவனாக சந்திராபீடன். வைஷம்பாயனன் என்ன பண்ணான்னா அனந்தர துரங்கம, இந்த இந்திராயுதத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு குதிரை. அனந்தரம்னா பக்கத்துல இருக்கக்கூடியன்னு அர்த்தம். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய துரங்கம குதிரையில் அதிரூடேன ஏறிக்கொண்டவனான வைஷம்பாயனேன வைஷம்பாயனால் பின்தொடரப்பட்ட சந்திராபீடன். அடுத்தது ஸ்தூல முக்தா கலாப ஜாலக ஆவிருத்தேன உபரி சின்னீகிருத்தம் கேசரிணம் உத்வகதா அதிமகதா கார்த்தஸ்வர தண்டேன திரியமானேன ஆதபத்திரேன நிவாரித ஆதபஹா. அது ஒரு அட்ஜெக்டிவ். நிவாரித ஆதபக, வெயில் வராதபடிக்கு மேல ஒரு கொடைய பிடிச்சுட்டு இருக்கா. அந்த கொடை எப்படி இருக்கு, கார்த்தஸ்வர தண்டேன திரியமானேன ஆதபத்திரேன, அந்த ஆதபத்
ஆதபாத்து திராயதே இது ஆதபத்திரம், வெயில்ல இருந்து காப்பாத்துறதுங்கிறதுனால கொடைக்கு ஆதபத்திரம்னு பேரு. அந்த ஆதபத்திரேன நிவாரித்த ஆதபகா, குடையினால் தடுக்கப்பட்ட வெயில், யாருக்கு வெயிலானது தடுக்கப்பட்டதோ அவன் அந்த சந்திராபீடன். அந்த கொடை எப்படி இருக்கு, கார்த்தஸ்வர தண்டேன, கார்த்தஸ்வரம் தங்கம், தங்க தண்டத்தினால தூக்கப்பட்ட ஒரு கொடை. அந்த கொடைக்கு கீழே ஒரு இது இருக்குமோ இல்லையோ, கழி இருக்குமோ இல்லையோ அது பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு, அந்த கழி வந்து தங்க கம்பி அது. கார்த்தஸ்வர தண்டேன திரியமானேன, மேலும் எப்படி இருக்கு, அதி மகதா, ரொம்ப பெருசா இருக்கு அதுல. அப்புறம் ஸ்தூல முக்தா கலாப ஜாலக ஆவருத்தேன, அதை சுத்தி வந்து முத்துக்கள் தொங்கின் இருக்கு அந்த இதுல கொடையில. ஸ்தூல ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய முக்தா முத்து, முத்துனுடைய கலாப ஜாலக, அந்த பளபளன்னு இருக்குன்னு அர்த்தம். ஜாலகம்னா ஒரு நல்ல அழகா இருக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நெட்வொர்க்குன்னு எடுத்துக்கலாம் அந்த ஜாலம். கலாபம் முத்துக்களுடைய கூட்டத்தின் வரிசைன்னு எடுத்துக்கலாம் ஜாலகம்ங்கிறதுக்கு, ரைட். அதனால ஆவருத்தேன சூழப்பட்ட நிறைய முத்துக்கள் வச்சிருக்கு அந்த கொடையில. சோ ஸ்தூல பெரிய முத்துக்களின் கலாப கூட்டம், அதனுடைய ஜாலக ஒரு சேர்க்கை, அதனால் ஆவருத்தேன சூழப்பட்ட ஆர் மூடப்பட்ட. மேலும் உபரி சின்ஹீகிருத்தம், உபரி கேசரினம் சின்ஹீகிருத்தம் உத்வகதா, அதுக்கு மேல ஒரு சிங்கத்தினுடைய ஒரு எம்பளம் அங்க இருக்கு சின்னம். கேசரினம் சின்ஹீகிருத்தம் கேசரினம் உத்வகதா, ஒரு பொதிக்கப்பட்ட ஒரு இது இருக்கு சிங்கத்தினுடைய ஒரு சின்னம், அதை உத்வகதா வகிக்கக்கூடிய தூக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடை. எல்லாமே திருத்தியா விபக்தியில இருக்கிறது எல்லாம் ஆதபத்ரேனுக்கு போய் அன்வயமாகணும். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் வந்து ஸ்தூல முக்தா கலாப ஜாலக ஆவருதேன, ரெண்டாவது வந்து உபரி சின்ஹீகிருதம் கேசரினம் உத்வகதா, அதுவும் மூணாவது விபக்தி. அதுக்கப்புறம் அதி மகதா, மிகவும் பெரிதாக இருக்கக்கூடிய கார்த்தஸ்வர தண்டேன திரியமானேன. இந்த அதிமகதாங்கிறது வந்து கார்த்தஸ்வர தண்டேனக்கு போயிடணும். ஓகே, சோ ரொம்ப பெரிசான ஒரு இது இருக்கு, தங்கத்தினாலான ஒரு கம்பி ஒரு கழி, அந்த கழியினால் திரியமானேன தரிக்கப்படுகின்றதும் ஆன மூணாவதாச்சு ஆதபத்ரேன குடையினால் நிவாரித்த ஆதபகா, தடுக்கப்பட்ட வெயிலை கொண்டவன் அந்த சந்திராபீடன், ரைட்டா? அதுக்கு அடுத்தது ஜயஜீவ இதிச்ச மதுர வச்சசா மங்களப்பிராயம் அனவரதம் உச்சைஹி பட்டதா வந்திஜனேன ஸ்தூயமானஹா, வந்திஜனேன ஸ்தூயமானஹா, அங்க அந்த ஸ்துதி பாடகால்னால அப்படியே போற்றப்படுகின்றவனான அந்த சந்திராபீடன். என்னென்ன போற்றப்பட்ட என்னன்னு அவ வந்து புகழ் பாடினான், ஜய ஜீவ இதி, ஜய வெற்றி, ஜீவ நன்ன நீடுழி வாழ்க அப்படின்னு எல்லாம் வந்து மதுர வச்சசா ரொம்ப இனிமையான வார்த்தைகளினால், மங்களப்பிராயம் எல்லாமே மங்களகரமான ஒரு வார்த்தைகள் அவ சொல்றது, அனவரதம் தொடர்ச்சியாக உச்சைகி பட்டதா உறக்க படிக்கின்ற ஆர் உறக்க பாடுகின்ற வந்திஜனேன ஸ்துதி பாடகால்னால ஸ்தூயமானஹா துதிக்கப்படுகின்றவனான சந்திராபீடா நகராபிமுகா நகரத்தை நோக்கி பிரதஸ்தே கிளம்பினான். அனுப்பிராப்தம் அவலோக்கிய சர்வையேவ பரித்யக்த சகல வியாபாரஹ ஜனஹ சம்ஜனி சமஜனி. இதுல இருந்து வந்து நகர ஜனங்கள், இந்த பேராகிராஃப்ல வந்து நகர ஜனங்கள் எப்படி அவனை பார்த்தா அவ மனசுல என்ன நடந்தது என்ன ஓடித்து அப்படிங்கறத சொல்ல போறான். சோ கிரமேண அப்படியே கிராஜுவலா அவன் வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல போகறச்சே இந்த நகரத்தினுடைய மார்க்கத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தம் நகர மார்க்கம் அனுப்பிராப்தம் அவலோக்கிய தம் அந்த சந்திராபீடனை, அகேன் ஒவ்வொரு ப்ரோனவுனும் நம்ம முன்னாடி இருக்கிற அந்த வேர்டை எடுத்துக்கணும்,
பார்க்கணும் எங்கே இருந்து அது கனெக்ட் ஆகுதுன்னு. ஸோ தம்மங்கர்ச்சே சந்திராபீடனை எப்படி பார்த்தாவா அவலோக்கிய பார்த்து விட்டு நகர மார்க்கம் அனுப்பிராப்தம் அவலோக்கிய நகரத்தினுடைய வழிக்கு வந்தவனாக அவனை பார்த்து விட்டு அப்புறம் எப்படி அவனை பார்த்தா பார்க்கறதுக்கு அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா சமாசாதித விக்கிரகம் அனங்கம் இவ அவதீர்ணம். அனங்கஹாங்கரிச்சு அங்கங்கள் இல்லாத மன்மதன் அவனுக்கு ஃபார்மே இல்லை, அவனுடைய ஃபார்மை அழிச்சு விட்டார், ரதி மற்றும் பார்க்குற மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்தார். அப்படின்னா அவனுக்கு வந்து அனங்கஹான்னு பேர், அங்கங்கள் அற்றவன் மன்மதன், ரைட். ஆனா இங்கே ஒரு ஒரு சரீரத்தை எடுத்துன்னு வந்திருக்கக்கூடிய ஒரு மன்மதன் மாதிரி இருந்தானாம் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல விக்கிரகானா உருவம்னு அர்த்தம், சரீரம்னு அர்த்தம், விக்கிரகானா சண்டைன்னு ஒரு அர்த்தம். இங்க வந்து கான்டெக்சுவலா பாக்குறச்சு நம்ம மீனிங்கை ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அனங்கமிவான்னு சொல்றதுனால இந்த இடத்துல விக்கிரகங்கிறதுக்கு சரீரம் மூர்த்தி. சமாசாதித விக்கிரகம் அடையப்பட்ட சரீரத்தை உடைய அனங்கஹா மன்மதனை போல் அனங்கமிவ நகர மார்க்கம் அனங்கம் அவதீர்ணம் அனங்கம் இவ ஒரு அவதாரம் எடுத்த ஒரு மன்மதனை போல் பார்த்தான் அவனை. ஓகேயா, சோ அந்த அவதீர்ணம்ங்கிறது அவதாரம் எடுத்தன்னுட்டு அவங்க இதோட சேர்த்துக்கோங்க, அனங்கமோட சேர்த்துக்கோங்க. பூமிக்கு அவதாரம் எடுத்து ஒரு சரீரத்தை அடைந்த மன்மதனை போல் அவனை நகர மார்க்கம் அனுப்பிராப்தம் நகரத்தினுடைய வழியை அடைந்த அவனை அவலோக்கிய பார்த்து விட்டு ஜன சர்வையேவ ஜனஹா எல்லா ஜனங்களும் பரித்தியக்த சகல வியாபாரா தன்னுடைய எல்லா காரியத்தையும் விட்டு விட்டு சமஜனி அங்க வந்து அப்படியே அசம்பிள் ஆனா ஆர் சமஜனின்னா ஆனார்கள், எல்லா வேலையும் விட்டவர்களாக ஆனார்கள். ஓகேயா, அப்படி என்ன அவ மனசுல நினைச்சாவா அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஃபியூ சென்டென்சஸ். அஹோ வயம் அதி புண்ணிய பாஜக எது இமாம் அமானுஷீம் அஸ்ய ஆக்ருதிஹி ஆக்ருதிம் அந்த சமாரூட ப்ரீதி ரச நிஷ்யந்த விஸ்தாரிதேன லோச்சன யுகலேன அனிவாரிதாஹ பஷ்யாமஹ. அஹோ வயம் அதிபுண்ய பாஜக, நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம், ஏன்னா இப்பேற்பட்ட மனுஷியர்களுக்கு நடுவுல பார்க்க முடியாத ஒரு ஆக்ருத்தியை இப்ப நம்ம வந்து கண்ணால பாக்குறோம் பத்தியோ இல்லையோ, அதையும் ஒரு ஒரு பிரீத்தி ரசத்தோட பாக்குறோம் பத்தியா அப்படிங்கிற. அஹோ ஏன்னா கர்ப்பேஸ்வரத்துவம் அபினவ யௌவனத்துவம் அப்ரதிம ரூபத்துவம்னு சொல்ல போறாரு அங்க பின்னாடி சுகனா சார் பார்த்தோம்னா, உவமையே இல்லாத ஒரு ரூபத்தை அடைந்தவன் நீ அப்படிங்கிறார். நாலுமே உங்ககிட்ட இருக்கு, ஒவ்வொன்றுமே அனர்த்தத்துக்கு ஹேத்து, உங்ககிட்ட நாலுமே வந்து இருக்கு அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார் இல்லையா. சோ அஹோ வயம் அதிபுண்ய பாஜக, ரொம்ப புண்ணியங்களை அடைந்தவர்கள். ஏன் அதுக்கு என்ன ரீசன் கொடுக்கிறார், எது எஸ்மாத் காரணாத் இமாம் இப்பேற்பட்ட அமானுஷீம் மனுஷியர்களிடம் பார்க்க முடியாத மனுஷியர்களை விட அப்பாற்பட்டதான அஸ்ய ஆக்ருதிம் இவனுடைய உருவத்தை எப்படி பார்க்கறோம் நம்ம, அதாவது ஜனங்கள் எப்படி பார்க்கறா அப்படின்னா அந்த சமாரூட பிரீத்தி ரச நிஷ்யந்த விஸ்தாரித்தேன லோச்சன யுகலேன கண் அப்படியே விரிந்த கண்களுடன் பார்க்கறான். என்னத்தினால அந்த கண்ணு விரிஞ்சிருக்கு, அந்த சமாரூட உள்ளுக்குள்ள ஏற்பட்ட மனதிற்குள் ஏற்பட்ட ஒரு பிரீத்தி ரச நிஷ்யந்தம் ஆசையினுடைய, ஆசைங்கிற ஒரு ரசம் இருக்கே இமோஷன், அந்த பாவனையினுடைய ஒரு நிஷ்யந்தம் ஒரு ஓவர்ஃப்ளோ, அது அப்படியே தொடர்ச்சியா அந்த மனசுல தாராவாகிக்கமா அந்த பிரீத்தி இருக்கிறதுனால என்ன ஆகிறது, விஸ்தாரித்தேன விரிந்த லோச்சன யுகலேன இரண்டு கண்களினாலும் அனிவாரிதாக பஷ்யாமஹா, யாரும் வந்து பார்க்காதேன்னு தடுக்கல அங்க, ஐ எல்லாரும் உள்ள போ அப்படின்னு சொல்லல, ராஜாவரான்னு வந்து தடையே இல்லாத எல்லாரும் வந்து அங்க நின்று நம்மளால பார்க்க முடியறதே நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோங்கிற. அதில் இந்த கான்வர்சேஷன் அப்படியே மார்க் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது அந்த மனசுல அவ நினைக்கிறது எது வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு. சஃபலா ந ஆத்ய ஜாதா ஜென்மவத்தா சர்வதா நமோ நமோ அஸ்து அஸ்மை ரூப அஸ்மை ஆமா நமோ அஸ்மை ரூபாந்தர ரூபாந்தர தாரிணே
பகவதே சந்திரா பீடச்சத்மனே புண்டரீகே க்ஷணாய புண்டரி ஈக்ஷணாய இல்ல புண்டரீக ஈக்ஷணாய புண்டரீக ஈக்ஷணாய நான் இதி வதன்னு போறது இல்லையா அது படிச்சு முடிச்சிருங்க இதி வதன்னு நாரி ஆரச்சித நான் பிரிச்சுக்கோங்க அவங்க இதி வதன்னு ஆரச்சித ஆரச்சித பிரணாம பிரணாம அஞ்சலி நகரலோக பிரணாம இப்படி கூறிக்கொண்டு ஆரஜித பிரணாமாஞ்சலிகி கைய கூப்பிண்டு நகர லோகா இந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் பிரணனாம நமஸ்காரம் செய்தார்கள் அவனுக்கு சந்திராபீடனுக்கு என்ன நினைச்சா சபலா நக அத்ய ஜாதா ஜன்மவத்தா ஜன்மவத்தா ஜன்மத்தை உடையவர்கள்ங்கிற ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கே நம்ம ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அது வந்து அத்திய இன்னைக்கு சபலா ஜாதா சபலமாக ஆயிடுத்து நகா நம்மளுடைய ஜன்மவத்தா ஜன்மத்தை கொண்டவர் என்ற தன்மையானது சபலமாக ஆகிவிட்டது சர்வதா அஸ்மை நமஹா எப்பொழுதும் இவனுக்கு நமஸ்காரம் யாருக்கு சந்திராபீடனுக்கு எப்பேற்பட்ட அஸ்மை எல்லாம் ஃபோர்த் கேஸ்ங்க ரூபாந்தர தாரிணே பகவதே சந்திராபீட சத்மனே புண்டரீகேக்ஷணாய தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்றது யாரு நாராயணர் சந்திராபீடனுங்கிற ஒரு சத்மனே ஒரு டிஸ்கைஸ்ல வந்திருக்கக்கூடிய ரூபாந்தர தாரிணே வேறு ஒரு உருவத்தை கொண்ட பகவதே புண்டரீகேக்ஷணாய புண்டரீக தாமரை ஈக்ஷணம் கண்ணு தாமரை போன்ற கண்களை உடைய அந்த விஷ்ணுவிற்கு சர்வதா நமஹ எப்பொழுதும் நமஸ்காரம் இதி வதன்னு அப்படின்னு சொல்லிண்டு ஆரஜித பிரணாமாஞ்சலிகி பிரணாம அஞ்சலி ஆரஜிதம்னு செய்யப்பட்டது கைய கூப்பினவாறு நகரலோகா நகரத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் பிரணநாம நமஸ்காரம் செய்தார்கள் சமபாவிருத கமா சமபாவிருத கவாட்ட புட்ட பிரகட்ட வாத்தாயன சஹஸ்ர சஹஸ்ரதயா சந்திரா பீட தர்ஷன குதூஹலாத் நகரம் அபி சமுன்மீலித லோச்சன நிவஹம் ஜன நிவ நிவஹம் இவ நிவஹம் இவ அபவத் க்ரமேன ச சந்திரா பீடஹ ராஜ துவாரம் ஆசாத்ய துரங்கமாத் அவத்ததார சர்வதஹ ச எல்லா பக்கத்திலும் என்னாச்சு ஜனங்கள் எல்லாரும் கதவு ஜன்னல் இவைகள் எல்லாவற்றையும் திறந்து அது வழியாக பார்த்துட்டு இருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அப்போ அந்த நகரமே என்னமோ கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துதான் நகரத்துல வீடுகள் இருக்கு அந்த வீடுகள்ல இருந்து ஜனங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கா ஜனங்கள் பாக்குறதுங்கிறது என்னன்னா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் வந்து திறந்து வச்சு நன்கு திறந்து வச்சுண்டு பாக்குறா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நகரமே என்னமோ கண் விழித்து பாக்குற மாதிரி இருந்தது சிசுபாலவதத்துல வரும் அந்த ஒரு இது ஒரு ஸ்லோகம் இல்லையா சர்வதாச்ச எல்லா பக்கத்திலும் சமபாவிருத கவாட்ட புட பிரகட வாதாயன சஹஸ்ரதயா சமுன்மீலித லோச்சன நிவகம் இவ அபவது சமுன்மீலித தரக்கப்பட்ட லோச்சன யுக லோச்சன நிவகம் இவ அப்படியே ஏராளமான கண்கள் அது அப்படியே திறந்த கண்களோட இருப்பது போல் நகரம் அபவது அந்த நகரமானது ஆச்சு என்னத்தினால சந்திராபீட தர்சன குதூகலாது சந்திராபீடனை பார்ப்பதுங்கிற ஒரு குதூகலம் ஒரு ஆசை இருக்கே ஆவல் சந்திராபீடனை பார்ப்பதற்குண்டான ஆவலினால் அந்த நகரமே நகரம் அபி சமபாவிருத ஆவிருத்தம்னா மூடப்பட்டது அபாவிருத்தம்னா தரக்கப்பட்டது ஓகே அதுல சமபாவிருத்தம்னா சம்யக்கு அபாவிருத்தம் நன்னா அப்படியே ஃபிளங் ஓப்பன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி அப்படியே நன்ன கதவை திறந்துன்னு அர்த்தம் சோ சமபாவிருத்த திறக்கப்பட்ட நன்கு திறக்கப்பட்ட கவாட்ட புட்ட கதவு மேலும் பிரகட வாதாயனம்
அங்க தெரிகின்ற இது ஜன்னல், ஜன்னல் ஆயிரக்கணக்கான ஜன்னல், ஆயிரக்கணக்கான கதவுகளும் ஜன்னல்களும் சமபாவிருத்த திறக்கப்பட்ட காரணத்தினால், சஹஸ்ரதயான திருத்தியா விபக்தி இருக்கோல்லையோ அந்த காரணத்தினால், நகரமபி இந்த நகரமானது சமன்மீலித்த லோச்சன நிவகம் இவ திறக்கப்பட்ட கண்களை உடையவர்கள் போல் உடையது போல் அபவது ஆனது. கிரமேணச்ச கிராஜுவலா சந்திராபீடன் வந்து ராஜத்வாரம் சமாசாத்திய, அந்த ராஜத்வாரம் பேலஸ் மாளிகையினுடைய துவாரத்திற்கு கதவிற்கு ஆசாத்திய சென்று துரங்கமாது அவததார அந்த குதிரையிலிருந்து இறங்கினான். ஓகேயா? இப்போ அடுத்த பெரிய பேராகிராஃப் வந்து பார்த்தேன்னா கடைசியில வந்து ராஜகுலம் விவேஷ அப்படின்னு இருக்கு. அந்த பேலஸ்க்குள்ள அவன் நுழைஞ்சான். அந்த தாராபீடனுடைய பேலஸ் வந்து, சந்திராபீடனோட அப்பா தாராபீடனுடைய பேலஸ் எப்படி இருந்தது, ஒவ்வொரு இடத்துல யார் யார் இருந்தா, பிரதிகாரம் எப்படி இருந்தா, ஒரு இடத்துல யானை இருக்கு, ஒரு இடத்துல குதிரலாயம் இருந்தது, அது மாதிரி பலதை டிஸ்கிரைப் பண்றாரு இங்க. ஒவ்வொரு செக்ஷனா போவோம், ஏன்னா ராஜகுலம் விவேஷன் அங்க போய் கடைசியில அன்வைக்கணும். அவலம்பிய புரகச வினயம் அது வரைக்கும் போறோம். ஏன்னா அவதீரிய துரங்கமாத்து அவததார அந்த குதிரையிலிருந்து இறங்கினா, அவதீரிய இறங்கிவிட்டு கரதலேன தன்னுடைய கையினால் வைஷம்பாயனம் கரை அவலம்பிய, வைஷம்பாயனையும் கையில பிடிச்சுண்டு இறங்கி அவன் வந்து வைஷம்பாயனோட கைய பிடிச்சுண்டு அழிச்சுண்டு போறான் அவன் வீட்டுக்கு. இன்னும் பின்னாடி பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலயும் தாராபீடனை போய் பாக்கறச்சே பக்கத்துல அவன் அழிச்சுன் வந்து உக்காத்தி வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அப்பாவை பார்த்துட்டும் அம்மாவை போய் பாக்கறச்சேயும் வைஷம்பாயனை கைய பிடிச்சு அழிச்சுட்டு போறான்பா. அத்தனை ஒரு ஒரு சிநேகம் அவளுக்குள்ள அது தெரியறது. கரதலேன தன்னுடைய கையினால் வைஷம்பாயனம் வைஷம்பாயனனை கரை அவலம்பிய கையில பிடிச்சுண்டு புரஹா சவினயம் பிரஸ்திதேன வலாகக்கேன உபதிஷ்யமான மார்க்கா, புரஹா முன்னாடி, சவினயம் ஒரு வினயத்தோட, பிரஸ்திதேன செல்கின்ற, வலாகக்கேன வலாகக என்ற அந்த பலாதிகாரி இல்லையா சேனாதிபதியா முன்னாடி வந்தது ஆமா, அந்த வலாகன் என்றவனால் உபதிஷ்யமான மார்க்கா வழி காண்பிக்கப்பட்டவனாக சந்திராபீடகா. ஓகே, அது சந்திராபீடனுக்கு அட்ஜெக்டிவ், ஆனா இங்க சந்திராபீடன் போடல, நம்ம வந்து முந்தின சென்டென்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும் அங்க. ஓகே, உபதிஷ்யமான மார்க்கா எங்க ராஜகுலம் விவேஷ ராஜகுலத்தில் நுழைந்தான், அந்த ராஜகுலத்துக்கு அட்ஜெக்டிவ் தான் எல்லாமே இப்போ த்விதியா விபக்தியில வரப்போறது. சோ திரிபுவனமிவ புஞ்சீபூதம், மூன்று உலகமுமே அப்படியே ஒரு பொட்டலங்கட்டி நடு, புஞ்சீபூதம்னா ஒரு ஹீப் மாதிரி அங்க வந்து குவியல், மூன்று உலகத்தின் குவியலை போல் இருக்கக்கூடிய அந்த ராஜகுலம். ஓகேயா? புஞ்சீபூதம் ஒண்ணு. அடுத்தது அக்ரிஹீத கணக்க வேத்ரலதை சிதவார வானதாரிபி மகா பிரமாணை திவா அனுஜிதம். அந்த ராஜகுலத்தினுடைய துவாரதேசம், வாசல் பிரதேசம், அந்த துவார பிரதேசம் எப்படி இருந்ததுன்னா துவாரபாலைஹி அனுஜித துவாரதேசம், வாயில் காப்பாளர்களால் விடப்படாத ஒரு வாசல் மாதிரி இருந்தது. அந்த பிரதிகாரி எல்லாம் இருப்பா இல்லையா துவாரபாலக்கால்லாம், அவன் வந்து எப்ப பார்த்தாலும் நிரந்தரம் அந்த வாசல்ல நின்றுட்டே இருந்தாலும், அப்பேற்பட்ட வாசல் பிரதேசத்தை கொண்ட அந்த ராஜகுலம் விவேஷ ராஜகுலத்திற்கு நுழைந்தான். அந்த துவாரபாலைகின்னு திருத்தியா பகுவச்சனத்துல இருக்கிறதுக்கு தான் எல்லாமே அட்ஜெக்டிவா வருது முதல்ல இருந்து. அந்த துவாரபாலகா எப்படி இருந்தா, ஆக்ரஹீத கனக வேத்ரலதைஹி, வேத்ரலதா பெரம்பு குச்சி,
எப்ப பார்த்தாலும் கையில தங்கமயமான பெரம்பு குச்சியை வச்சுருந்தான். ஆக்ரஹீத எடுத்துக்கொண்ட கனக தங்கமயமான வேத்திர லதைகி பெரம்பு குச்சிகளை கொண்ட, ரெண்டாவது சித வாரவாண தாரிபிகி பாணம் வாரயதி இது வாரவாணம், அதாவது மயூர வம்சகா மாதிரி வரும் அந்த சமாசம், அது பானத்திலிருந்து காப்பாத்துறதுங்கிறதுனால அந்த கஞ்சுக்கம் இருக்கே ஆர்மர், அதுக்கு என்ன சொல்லுவோம், இது கவச்சம். வாரவாண தாரிபிகி சித வெண்மையான வாரவாண கவச்சங்களை தாரிபிகி போட்டுக்கொண்டிருக்க கூடியவர்கள் ரெண்டாச்சு. மூணாவது மகாப்பிரமாணைகி, ரொம்ப பாக்குறதுக்கு ஆஜானுபாகு அப்படியே இருக்கா, பார்த்தாலே பயம் வரணுமோ இல்லையோ, துவாரபாலகான்னுட்டு இப்படி இத்தினூண்டு வாமன அவதாரமா இருந்தா கஷ்டம், அதனால மகாப்பிரமாணைகி ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய. அடுத்தது திவானிஷம் ஆலிக்கிதைஹி இவ, திவானிஷம் பகலும் இரவும், ஆலிக்கிதைஹி இவ அப்படியே வரையப்பட்டவர்கள் போல், உத்கீர்ணைஹி இவ செதுக்கப்பட்டவர்கள் போல், அங்கிருந்து அவன் அகலவே இல்லை, ஏதோ கோவில்ல வாசல்ல இருக்கக்கூடிய துவாரபாலகா மாதிரி எப்ப பார்த்தாலும் அங்க அப்படியே வரஞ்சாப்புல இருக்காளாம், அப்படியே செதுக்கப்பட்டவர்கள் போல் இருந்தாளாம் அந்த அந்த வாசல்ல. உத்கீர்ணைஹி இவ தோரண ஸ்தம்ப நிஷண்ணைஹி, அங்க தோரண தோரணம் இருக்கு, அந்த தோரணத்துக்கு பக்கத்துல அங்க ஒரு ஸ்தம்பம் இருக்கு காலம், அந்த ஸ்தம்பத்துல நிஷண்ணைஹி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த இடத்துல. அப்படி இருக்கக்கூடிய துவாரபாலைகி துவாரபாலகர்களினால் அனுஜித துவாரதேசம், விடப்படாத ஒரு வாசல் பிரதேசத்தை கொண்ட ராஜகுலம் விதேச. அந்தர்கத ஆயுத நிவஹாபிஹி நிவஹாபிஹி ஆஷி விஷ சாரி ஆஷி விஷ குல சம்குலாபிஹி பாதாள குஹாபிஹி இவ அதி கம்பீர கம்பீராபிஹி கம்பீராபிஹி ஆயுத சாலா சாலாபிஹி உபேதம் உபேதம் கமா போட்டுக்கோங்க. ஆயுதசாலாபிகி உபேதம் ராஜகுலம் விவேஷ, ஆயுத ஆயுதங்கள்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஷாலா ஒரு அறை, ஆயுத அறைகளை கொண்ட உபேதம் கொண்ட ராஜகுலம் விவேஷ அந்த மாளிகைக்கு சென்றார். அந்த ஆயுத அறைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஏராளமான பலவிதமான ஆயுத விசேஷங்கள் கொண்ட ஒரு ஆயுத அறை. அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, உள்ளுக்குள்ள வந்து குகைகள்ல பாம்புகளோட இருக்கக்கூடிய பாதாள குகை மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு, அவ்வளவு கம்பீரமா டீப்பா இருந்தது. அந்தர்கத ஆயுத நிவஹாபிஹி, அத வந்து தனியா அடுத்தது எடுத்துருவோம், முதல்ல வந்து உபமானத்தை இதை போட்டுருவோம், உபமாவை போட்டுருவோங்க. ஆஷி விஷ குல சங்குலாபிகி, ஆஷி விஷ பாம்பு, பாம்பினுடைய கூட்டம், அந்த கூட்டத்தினால் கூட்டத்தை கொண்ட சங்குலாபிகி பாதாள குஹாபிகி இவ பாதாள குகைகளை போல் இருக்கக்கூடிய அந்தர்கத ஆயுத நிவஹாபிகி, தனக்குள் ஏராளமான ஆயுதங்களை கொண்ட அதி கம்பீராபிகி மிகவும் ஆழ்ந்த ஆழமான ஆயுத சாலாபிகி இது ஆயுத அறைகளை அறைகளை கொண்ட, ஓகே அறைகளினால் ஆன அப்படின்னு இருக்கு உபேதம்ங்கிறது தமிழ்ல வரைச்சு அறைகளை கொண்டன்னு எடுத்துருவோம் சரியா. சோ அந்த ஆயுதங்கள்லாம் பாக்குறதுக்கு வந்து பெரிய பாதாளத்துல இருக்கக்கூடிய பாம்பை போல அவ்வளவு பயங்கரமா இருந்துதான், எப்படி அந்த பாம்புகள்லாம் விஷத்தை கக்கி அது வந்து உயிரை குடிச்சிருமோ அப்பேற்பட்ட ஒரு குவாலிட்டி இந்த ஆயுதங்களுக்கும் இருக்குங்கிறத அங்க காமிக்கிறேன். அவ்வளவு வசந்த ஆயுதங்கள் கொண்ட ஒரு ஆயுத அறையா இருந்தது அந்த அறைகளை கொண்ட ஒரு ராஜகுலம் விதேச. சங்கீத மிருதங்க துவனி துவனிம் ஆமீலி ஆமீலித லோச்சன திரிபாகேன வாம தசன கோட்டி நிஷன்ன ஹஸ்தேன நிஷ்சல கர்ணத்தாலேன ஆக்கர்ணயதா கந்தம் ஆததான கந்தமாதன நாம்னா கந்தமாதன நாம்னா
கந்தஹஸ்தினா சனாதி கிருதை கிருதை கிருத ஏகதேசம். சனாதி கிருதே கந்தமாதனாம்னா கந்தஹஸ்தினா சனாதி கிருத ஏகதேசம். ஏகதேசம் ஒரு பகுதியில, அந்த ராஜகுலத்துல அந்த மாளிகையில வந்து என்ன இருக்கு, ஒரு பகுதியில வந்து ஒரு பெரிய யானை ஒண்ணு நின்றுருக்கு, அந்த இது டஸ்கர் மாதிரி. கந்தஹஸ்தினா கந்தங்கரிச்சு எப்ப பார்த்தாலும் அது வந்து அந்த மத ஜலத்தினுடைய வாசனையோட கூடின ஒரு யானை அப்படின்னு, இட் இஸ் இன் இது நல்ல யௌவனத்துல இருக்கக்கூடிய ஒரு யானை. கந்தஹஸ்தினா நல்ல மதங்கொண்ட ஒரு யானையினால் சனாதீகிருத ஏகதேசம், அதை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த மாளிகையை அடைந்தான், ரைட், நுழைந்தான். பாக்கி எல்லாம் அந்த திருத்தியா விபக்தி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா கந்தஹஸ்தினாக்கு விசேஷணமா போறது. எப்படி? அனவரத சங்கீத மிருதங்க துவனிம் ஆமீலித லோச்சன திருபாகேன ஆகர்ணயதா. அப்படி கண்டினியூஸா அந்த யானை வந்து அங்க நடக்கிற சங்கீத சத்தமும் மிருதங்க சத்தத்தையும் அப்படியே ஒரு 1/3 ஆஃப் த கண்ணை அப்படி மூடிண்டு, நம்ம பாதி கண்ணை மூடிண்டுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஃபுல்லா தூங்கிவிட்டா கண்ணை நல்லா மூடிட்டு இருக்கோம் நம்ம. இங்க வந்து என்ன பண்றது, ஆமீலித லோச்சன திரிபாகேன, 1/3 ஆஃப் தி ஐ இஸ் க்ளோஸ்டு, ரைட், 1/3 பாகம் கண்ணினுடைய 1/3 பாகத்தை நீ ஆமீலித மூடிக்கொண்டவாறு என்ன கேட்டுருக்கு, அனவரதம் எப்பொழுதும் அங்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சங்கீத சத்தம் பாட்டு மிருதங்கத்வனிம் மிருதங்கத்தினுடைய சத்தத்தை ஆகர்ணயதா கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யானை. மேலும் எப்படி இருக்கு, கண்ணை பாதி மூடின்னு இருக்கு, அப்புறம் வாம தசன கோட்டி நிஷன்ன ஹஸ்தேன, அதனுடைய துதிக்கைய வாம இந்த இது லெஃப்ட் இடது கை இடது தசன கோட்டி அந்த இது இருக்கே டஸ்க் அதோட அந்த தந்தம், அந்த இடது தந்தத்து மேல தன்னுடைய துதிக்கைய அப்படி போட்டு இருக்கான். நீங்க வந்து சும்மா அந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நின்னுண்டு யானை தூங்குறத பார்த்தா அந்த துதிக்கைய தூக்கி ஒரு ஒரு டஸ்க் மேல போட்டு அது வந்து தூங்குறது. ஆமா, நிறைய அந்த மாதிரி போட்டோ எல்லாம் இருக்கு பார்த்தேன் நான், ரொம்ப கியூட்டா இருந்தது. ஸோ அது என்ன பண்றதுன்னா, ஒரு கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறச்சேயோ அல்லது தூங்கறச்சேயோ அது என்ன பண்றது, இட் ஃபேவர்ஸ் ஒன் ஆர் தி அதர் இட் சீம்ஸ். அது வேற இருக்கு, லெஃப்ட் ஹேண்டட்னா லெஃப்ட்ல போட்டுக்கிறது, ரைட் ஹேண்டட் அந்த மாதிரி வேற அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கான். ஸோ இந்த யானை என்ன பண்றது, அந்த வாம தசன கோட்டி தசன பல்லு அதனுடைய ஓரம் நுனி, அந்த தந்தத்தினுடைய ஓரத்தில் இடது தந்தத்தின் ஓரத்தில் நிஷன்ன ஹஸ்தேன வைக்கப்பட்ட துதிக்கையை உடையதுமான, அப்புறம் நிச்சல கர்ணத்தாலேன, யானை வந்து காதை அசைக்காத கேட்கணும்னு யோசிச்சு பாருங்க, எப்படி என்ன ஒரு என்கிராஸ்டா இருக்கணும் அந்த யானைன்னு, நிச்சல அசையாத இருக்கக்கூடிய கர்ணத்தாலேன காதுங்கிற இப்படி காது பிரதேசம் கர்ணப்பிரதேசத்தை கொண்ட ஆர் கர்ணத்தினால் காதினால் ஆகர்ணயதா கேட்டுக்கொண்டிருக்கும் கந்தமாத மாதன நாம்னா, கந்தமாதன என்ற பெயரை கொண்ட கந்தஹஸ்தினா மதங்கொண்ட ஒரு யானையினால் சனாதீகிருத ஏகதேசம், அதை கொண்ட ஒரு இடம், ஓகேயா, ஒரு பிரதேசம். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கு, அனவர ஆமீலித லோச்சன திருபாகேன ஒரு 1/3 ஆஃப் தி ஐய மூடிக்கொண்டு வாம தசன கோட்டி நிஷன்ன ஹஸ்தேன இடது தந்தத்து மேல தன்னுடைய துதிக்கைய அப்படியே ரெஸ்ட் பண்ணிண்டு நிச்சல கர்ணத்தாலேன அசையாத காதினால் அனவரத சங்கீத மிருதங்க துவனிம் ஆகர்ணயதா, அதை அங்க சேர்த்துக்கணும், ஓகேயா. எப்பொழுதும் ஓடுகின்ற அந்த பாட்டு மிருதங்கம் இவைகளினுடைய சத்தத்தை ஆகர்ணயதா கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கந்தமாதன நாம்னா, கந்தமாதன என்ற பெயர் கொண்ட கந்தஹஸ்தினா உயர்ந்த ஜாதி ஆர் மதங்கொண்ட ஒரு யானையினுடைய, சோ அந்த சங்கீதமும் வசத்தியா இருக்கணும், அந்த யானைக்கும் அவ்வளவு ஒரு பிரீத்தி இருக்கணும் சங்கீதத்துல, அதனாலதான் கந்தஹஸ்தினாங்கிறச்சு மதங்கொண்ட யானை கூட நிச்சலமா அங்க நின்று கேக்குறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அப்புறம் உஜ்ஜல பட்ட கம்பல பட்ட பிரவாரித
पृष्टैः च भूपालवल्लभैः मन्दुरागतैः तुरङ्गमयैः उद्भासितम् அந்த இடத்துல வந்து துரங்கமைகி உத்பாசிதம் குதிரைகளினால் குதிரைகளுடன் விளங்கக்கூடிய ஒரு மாளிகை. ஒரு பக்கம் யானை இருக்கு, இன்னொரு பக்கம் குதிரை லாயம் இருக்கு. அந்த குதிரை லாயத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட குதிரைகள் அங்க இருக்கு. மந்துரா ஆகதைகி துரங்கமைகி, மந்துராங்கிறது குதிரை லாயம், அந்த இதுக்கு மாட்டு கொட்டாங்கிற மாதிரி ஸ்டேபிளுக்கு வந்து மந்துரான்னு பேரு, ஹார்ஸ் ஸ்டேபிளுக்கு. ஸோ உஜ்வலப்பட்ட நன்ன அந்த குதிரைகளுக்கெல்லாம் மேல வந்து ஒரு போர்வை போத்தி இருக்கு. அந்த இது போடுவா இல்லையா, ராஜாக்கள்லாம் ஏறி உட்கார்றதுக்கு ஒரு மேல ஒன்று போடுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு பிளாங்கெட் போட்டிருக்கு அந்த இதுக்கு. உஜ்வலப்பட்ட நல்லா அப்படியே பளபளான்னு இருக்கக்கூடிய பட்ட இது சில்க்கு அண்ட் கம்பளம், கம்பளப்பட்டை, இந்த கம்பளம்ங்கிறச்சி உல் கம்பளி, பட்டு கம்பளியினால மேல அதனுடைய முதுகானது அப்படியே மறைக்கப்பட்டதாக இருக்கு. பிராவாரித மறைக்கப்பட்ட பிருஷ்டைகி முதுகை கொண்டவைகளான அந்த குதிரைகள், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் அந்த குதிரைகளுக்கு என்ன, உஜ்வல பளபளான்னு இருக்கக்கூடிய பட்டு கம்பள கம்பிளி இந்த பட துணியினால் பிராவாரித மறைக்கப்பட்ட பிருஷ்டைகி முதுகை கொண்டவைகள். அதுக்கப்புறம் பூபால வல்லவைகி, ஏன் அந்த குதிரை வந்து அங்க எதுக்கு வந்திருக்குன்னு, அங்க இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு பிரியமான ஒரு குதிரை, ரைட்? சோ பூபால வல்லவைகி ராஜாக்களுக்கு பிரியமானவைகளுமான மந்துரா ஆகதைகி குதிரை லாயத்திலிருந்து வந்தவைகளான துரங்கமைகி குதிரைகளினால் உத்பாசிதம் விளங்கக்கூடிய குதிரைகளுடன் விளங்கக்கூடிய ராஜகுலம் விவேச மாளிகையை நுழைந்தான். உபவிஷ்டைஹி தர்மமயைஹி இவ தர்மாதிகாரிபிஹி மகாபுருஷைஹி அதிஷ்டிதம். அதிஷ்டிதம் ராஜகுலம். ஸோ தர்மாதிகாரிபிஹி மகாபுருஷைஹி அதிஷ்டிதம். அது ஸோ ஒரு பக்கம் வந்து தர்மாதிகாரி நிறைய பேர் இருக்கா, இந்த ஜட்ஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் இது இருப்பாளோ இல்லையோ, ஜஸ்டிஸ் பர்சனேஜ் எல்லாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் ஒரு லாயர் ஜட்ஜ் இந்த மாதிரி பர்சன்ஸ். ஸோ அதுக்கு தர்மாதிகாரின்னு பேரு. அந்த தர்மத்துக்கு ஒரு ரைட் அண்ட் ராங் சொல்லக்கூடிய மனுஷா. அதிகரண மண்டபகதைஹி அங்க ஒரு தர்பார் இருக்கு. அதிகரண மண்டபம் கரைச்சி எந்த மண்டபத்துல வந்து இந்த கேஸ் எல்லாம் வாதாடுவாளோ, இவ ஜஸ்டிஸ்க்கு கேட்பாளோ, நியாயத்தை கேட்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு அதிகரண மண்டபம்னு பேரு. ஸோ நியாய மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கதைகி ஆரியவேஷைகி ரொம்ப ஒரு டிக்னிஃபைடு இது போட்டுருக்கா, காஸ்டியூம், காஸ்டியூம்ங்கிறத விட ட்ரெஸ்ஸிங். அவள் பார்த்த உடனேயே ஒரு நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கு, அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும் ஒரு அவளுடைய ட்ரெஸ்ஸிங். ஆரிய வேஷைகி, ஸோ ஆரிய வேஷைகி ரொம்ப ஒரு டிக்னிஃபைடு லுக்கு, அண்ட் அந்த வேஷங்கிறச்சு வஸ்திரம், ஒரு உயர்தரமான வஸ்திரங்களை போட்டுக்கொண்டிருக்கும். அத்தியுச்ச வேத்ராசன உபவிஷ்டைகி, ரொம்ப ஒரு வசந்த ஒரு பெரம்புனால ஆன ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய, ஏன்னா அவ அதிகாரி இல்லையோ, ஒரு ஒரு ஸ்டேச்சர்ல ஒரு மேல நின்னா உட்கார்ந்துட்டு இருந்தாதான் கீழே வந்து இவன் நின்று பேச முடியும், ரைட்? அதனால அத்தியுச்ச உயரமாக இருக்கக்கூடிய வேத்ராசன பெரம்பு ஆசனத்தில் உபவிஷ்டைகி உட்கார்ந்திருக்கக்கூடிய தர்மமயைகி இவ, அப்படியே சாட்சாத் தர்மமே உருவெடுத்து வந்த மாதிரி இருக்கக்கூடிய தர்மாதிகாரிபிகி மகாபுருஷைகி மிகப்பெரிய மனிதர்களான தர்மாதிகாரிகளால் அதிஷ்டிதம், தர்மாதிகாரிகளுடன் கூட இருக்கக்கூடிய மாளிகையை நுழைந்தான். அதிகத சகல கிராம நகர நாமபிஹி ஏக பவனமிவ
ஜகத் அகிலம் ஆலோக்கிய ஆலோகயத்பிஹி ஆலிகித சகல புவன வியாபாரதயா தர்மராஜ நகர வேதிகரமிவ தர்ஷயத்பிஹி அதிகரண லேககைஹி ஆலிக்கியமான சாசன சதசஹஸ்ரம். சாசனம் எழுதுறவா, அதாவது தர்மாதிகாரி இருந்தா யமன் இருக்கிற மாதிரி யமனுக்கு ஒரு சித்திரகுப்தன் வேணுமோ இல்லையோ, அது மாதிரி இங்க வந்து தர்மாதிகாரிகளுக்கு குமாஸ்தா வேணும். அந்த குமாஸ்தா தான் இங்க ஆலேக கைஹி இல்லையா, அதிகரண லேக கைஹி ஆலிக்கியமான சாசன சத சஹசிரம். ஆயிரக்கணக்கான சாசனங்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய அதிகரண லேக கைஹி, சாரி, குமாஸ்தாக்களினால் எழுதப்பட்ட ஆயிரக்கணக்கான சாசனங்களை உடைய ராஜகுலம் விவேஷம் அந்த மாளிகையை நுழைந்தார். ஏன்னா அந்த சஹசிரம் சதசஹசிரம் ஆலிக்கியமான சதசஹசிரம்ங்கிறது ராஜகுலத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. யாரால் எழுதப்படுகிறது என்ன, அதிகரண லேக கைஹி ஆலிக்கியமானம். ஓகே, இப்போ இந்த அதிகரண லேக கைஹிக்கு தான் அட்ஜெக்டிவ் பாக்கி எல்லாம். அதிகத சகல கிராம நகர நாமபிஹி, இந்த அந்த அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய எல்லா நகரம் கிராமம் இவைகளினுடைய பெயர் அத்தனத்தையும் அவளுக்கு நல்லா தெரியும். அதிகதம், நன்கு அறிந்த அறிந்தவர்களான சகல எல்லா கிராமங்கள் நகர நகரத்தினுடைய நாமபிகி நாம பெயர்களை அதிகத அறிந்தவர்களான, மேலும் ஜகத் அகிலம் ஜகத்து ஏக பவனம் இவ ஆலோக யத்பிஹி, அண்மை அப்படி பண்ணிக்கோங்க. அகிலம் ஜகத்து, இந்த எல்லா உலகத்தையும் ஏக பவனம் இவ ஒரே ஒரு வீடு போல ஆலோக யத்பிஹி, ஏன்னா எல்லாமே அவளுக்கு தெரியும். இந்த கிராமம் இது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சதுனால தே கேன் லுக் இட் தி என்டையர் வேர்ல்ட் அஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் ஹவுஸ் இல்லையா. அகிலம் ஜகத்து, இந்த முழு உலகத்தையும் ஏக பவனம் இவ ஒரு வீடை போல ஆலோகயத்பி பார்ப்பவர்களுமான ஆலிகித சகல புவன வியாபாரதையா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வியாபாரம் விஷயங்களையும் ஆலிகித எழுதும் காரணத்தினால் தர்மராஜ நகர வியதிகரம் இவ, தர்மராஜ நம்ம யம தர்மராஜாவினுடைய ஒரு நகரம், யம தர்மராஜாவினுடைய நகரம் இங்க மாறுதலாக வந்துருத்தோ அப்படிங்கிற மாதிரி அவ காண்பிக்கிறாளாம். வியதிகரம்னா இட் இஸ் ஒரு என்னன்னு சொல்றது, வியதிகரம்னா சம்பந்தம்னு சொல்றது. சோ தர்மராஜ நகர வியதிகரம் தர்ஷயத்பிஹி, தான் எழுதுற காரியத்தினால, அதாவது ஆலிகித சகல புவன வியாபாரத்தையா, உலகத்துல நடக்கக்கூடிய மனுஷா எல்லாருடைய ஒரு வியாபாரத்தையும் ராஜகாரியம் முதலிய விஷயங்களை எழுதுவதன் காரணத்தினால் தர்மராஜ நகர வியதிகரம் தர்ஷயத்பிஹி இவ, தர்மராஜ யமனுடைய சம்யமினிங்கிற ஒரு நகரம் இருக்கோ இல்லையோ, அந்த நகரத்திற்கு சம்பந்தத்தை பிரகடயத்பிஹி காண்பிப்பவர்கள் போல் இருக்கிறார்கள். அதாவது அந்த யமபுரியில வந்து தர்மராஜபுரியில வந்து எப்படி சித்திரகுப்தன் இருக்கானோ எழுதுவானோ உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷாலனுடைய விவகாரத்தை, அது போல இங்க வந்து ஹி வாஸ் ஷோயிங் டு பீப்புள் தட் இட் வாஸ் ஆஸ் இஃப் லைக் யமாஸ் சிட்டி. ஆமா ஆமா, அப்படி காண்பிக்க கூடியவரும் ஆன அதிகரண லேக கைஹி அந்த குமாஸ்தாக்கள், விவகாரத்தை எழுதக்கூடியவா அந்த குமாஸ்தாக்களினால் ஆலிக்கியமான எழுதப்படுகின்ற சாசன சத சஹசிரம், ஆயிரம் நூற்றுக்கணக்கான சாசனங்கள், சாசனங்கிறச்ச இது லிபி, ஒவ்வொருத்தருனுடைய ஆக்ஞா நிக்கிறம், அந்த தி என்ன நடக்கணும் ரூலிங்ஸ் எல்லாம் எழுதுவா இல்லையா, அதுதான் சாசனம். ஓகே, அந்த சாசனங்கள் எழுதப்படுகின்ற ஒரு ராஜகுலம் மண்டபத்திற்கு நுழைந்தான். இங்க எல்லாம் உத்பிரேக்ஷா உங்களுக்கு, அங்கங்க இவ வர்ற இடம் எல்லாம் உங்களுக்கு எதிர் கிரியா உத்பிரேக்ஷா இல்லைன்னா குணோத்பிரேக்ஷா. அடுத்தது மண்டபகத்தேன
உச்சித ஆசன உபவிஷ்டேன பாவயதா நரபதி கிருத காவிய சுபாஷிதானி கிருண்ணதா கவிகுணான் மூர்தா மூர்த அபிஷிக்தேன சாமந்த லோகேன அதிஷ்டிதம். சாமந்த லோகேன அதிஷ்டிதம். சாமந்த சக்கரம்ங்கிறது இந்த இது வாசல் கிங்ஸ். அந்த வாசல் கிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கான்னா ஆஸ்தான மண்டப கதேன, ஆஸ்தான மண்டபத்துக்கு வந்திருக்காவா, இந்த கோட்டியார் தர்பாருக்கு தர்பாரில் இருக்கக்கூடிய யதோச்சித ஆசன உபவிஷ்டேனா, அவாவாளுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்துல உட்காந்து, அதாவது ராஜாக்கு பக்கத்துல ஒருத்தர், அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ராஜா ஷோஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தெம், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிங் இன் த கிங்டம் இல்லையா. ராஜாக்கு பக்கத்துல இருந்தான்னா அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப துவாரத்துக்கு பக்கத்துல இருக்கிறவனுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸோ யதோச்சித ஆசன உபவிஷ்டேன, அவாவாளுக்கு பொருத்தமான ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த சாமந்த லோகேன சாமந்த சக்கர ராஜாக்களினால் அதிஷ்டிதம், அந்த ராஜாக்களில் அடையப்பட்ட ஒரு மாளிகை. அப்புறம் அவ என்ன பண்றா, அந்த சாமந்த சக்கரங்கள் அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்றான்னா, நரபதி கிருத காவிய சுபாஷிதானி பாவயதா, ராஜாவினால் செய்யப்பட்ட காவியம் சுபாஷிதம் இவைகளை பாவயதா ஒரு ஆலோசனை செய்கின்றவர்களாக. அந்த ராஜாக்கள்லாம் வந்து நேத்திக்கு ராஜா ஒரு காவியம் எழுதினான் பத்தியோ இல்லையோ, அதுல இருக்கக்கூடிய அந்த இல்ல சுபாஷிதம் எழுதினா ஒரு ஸ்லோகம் சொன்னா அதுல என்ன அர்த்தத்தோட சொல்றான் அப்படின்னுட்டு ராஜா எழுதின ஒரு காவியங்கள் எல்லாத்தையும் இவா அனலைஸ் பண்ணாலாம் இந்த இந்த ராஜாக்கள்லாம் சுற்றி இருக்கக்கூடிய ராஜாக்கள். அப்புறம் கவி குணான்னு கிருண்ஹதா, கவிகளுடைய நற்குணங்களை கிருண்ஹதா ஏற்றுக்கொண்டு பேசுபவர்களுமான மூர்தாபிஷிக்தேன, எல்லாருமே வந்து ஒரு ராஜ்யாபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு ராஜாக்கள், அவாவாளுடைய ஒரு ராஜ்யத்துல ராஜ்யாபிஷேகமான சாமந்த லோகேன சாமந்த சக்கரத்து ராஜாக்களினால் அதிஷ்டிதம் அலங்கரிக்கப்பட்ட ஆர் அந்த ராஜாக்கள் இருக்கக்கூடிய ஒரு ராஜகுலம் மாளிகை. அப்புறம் ஏகதேச நிஷன்ன சாமீகர ஸ்ருங்க ஸ்ருங்கலா சம்யத ஸ்வகணம், நாய் கூட்டம் வந்து அப்படியே ஒரு சங்கிலிய போட்டு அங்க கட்டி வச்சிருக்கா இன்னொரு சைடுல. சோ ஒரு பக்கம் யானை, இன்னொரு பக்கம் குதிரை, அப்புறம் வந்து நியாய மண்டபம் இருக்கு, அங்க வந்து அதிகரண இவாள்லாம் இருக்கா, ஜட்ஜ் எல்லாம் இருக்கா, அதிகாரி எல்லாம் இருக்கா, நியாயாதிகாரி, அப்புறம் குமாஸ்தா இருக்கா அவளுக்கு எழுதுறதுக்கு, இன்னொரு பக்கம் இந்த சாமந்த சக்கரம் ராஜகுலம் இருக்கு, இன்னொரு பக்கம் நாய் எல்லாம் கட்டி போட்டிருக்கு. இந்த நாய் எங்க கட்டி போட்டிருக்கு, ஏகதேச ஒரு பிரதேசத்தில் நிஷன்னா உட்கார்ந்து இருக்கக்கூடிய, மேலும் சாமீகர ஸ்ருங்கலா தங்கமயமான ஸ்ருங்கலா இது செயின் சங்கிலி, சங்கிலியினால் சம்யத கட்டப்பட்ட ஸ்வகணம் நாய்களின் கூட்டம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது மாளிகை. இதுவும் மாளிகைக்கு தான் அட்ஜெக்டிவ் ராஜகுலம்க்கு. அநேக குப்ஜ கிராத வர்ஷ வர பதிர வாமன வாமன வாமனக மூக சங்குலம், இந்த ராஜாவை சேவை புரியறதுக்கு வந்து பலவிதமான சேவக ஜனங்கள் இருப்பா, அந்த சேவக ஜனங்கள்லாம் யார் யாரு அப்படின்னா, குப்ஜ கூன் விழுந்தவா, கிராத கிராத்தங்கிறவா வந்து இந்த வேடுவர்கள், யார வந்து பொது ஜனங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாளோ அந்த வேடுவர்கள், அந்த ஜனங்கள் எல்லாரையும் வந்து இங்க சேவகர்களாக ராஜா வந்து தன்னுடைய இதுல எம்ப்ளாய் பண்ணி வச்சிருந்தான்னு அர்த்தம். பொதுவா என்ன ஒரு ஒரு வசந்த சம்ஸ்கிருதி பாருங்கோ, யார் யாரெல்லாம் வந்து சொசைட்டியில ரிஜெக்ட் பண்றோம்னு நம்ம சொல்றோமோ ஒரு ஒரு சொசைட்டியில பாக்குறச்சு, அவள் எல்லாருக்கும் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து வச்சிருந்தான் ஒரு ராஜா தன்னுடைய மாளிகையில. குப்ஜ கூன் விழுந்தவா, கிராத வேடுவர்கள், வருஷ வரங்கறச்சு யூனக்ஸ் நபுன்சகா, பதிர காது கக்காதவா, வாமன வாமனக்க குள்ளமாக இருக்கிறவா, மூக்க வாய்ப்பேசாதவர்கள், இவர்களுடைய கூட்டம் கொண்ட ஒரு ராஜகுலம். சங்குலம்னா கூட்டம். அப்புறம் இவ
இபபதி மத பரிமளாம் பரிமள அமர்ஷ ஆமர்ஷ ஆமர்ஷ ஜிரும்பிதைஹி ச நிஷ்பூஜத்பி பஞ்சர கேசரி பிஹி உத்பாஸ்யமானம் பஞ்சர கேசரி பிஹி உத்பாஸ்யமானம் அப்படியே கூட்டுல வந்து எக்கச்சக்கமா சிங்கத்தை அடைச்சு வச்சிருக்கா அப்படி விளங்கக்கூடிய ஒரு மாளிகை. அந்த சிங்கம் எப்படி இருக்குன்னா இபபதி யானை பத்தி இருக்க வசந்த யானை இருக்கோ இல்லையோ யானை தலைவனுடைய மதஜலத்தினுடைய பரிமள ஒரு கந்தம் அந்த கந்தத்தினால் அமர்ஷ கோபம் கோபம் அடைந்து ஜிரும்பிதைஹி ஒரு ரொம்ப ஒரு விருந்து அதாவது எப்படி சொல்றது ஒரு சாதாரணமா இருக்கிறத விட இன்னும் தன்னை வந்து வசத்தியா விரித்து கம்பீரம் புரியல சொல்லுங்க தமிழ்ல சீற்றம்னு ஒரு வார்த்தை இருக்கு சீற்றத்துடன் கோபத்தினால ஒரு விரிவுத்தன்மை அடையிறது சீர்றதுன்னு பாம்ப சொல்றோமோ இல்லையோ அதுக்கா ஓகே சீற்றம் சரி புரியுது. சோ இபபதி அந்த யானையினுடைய ஒரு மதஜலம் யானை தலைவனுடைய மதஜலத்தினுடைய கந்தத்தினால ஒரு ஏற்பட்ட கோபம் அதனா அதனால் ஒரு சீருகின்ற நிஷ்கூஜத்பிகி உருமுகின்ற ஏன்னா இப்ப சிங்கம் வந்து உருமும் இல்லையா அந்த சத்தமிடுகின்ற பஞ்சர கேசரி பிகி பஞ்சர கூண்டில் இருக்கக்கூடிய கேசரி பிகி சிங்கங்களினால் உத்பாசியமானம் விளங்குகின்ற சிங்கங்களுடன் விளங்குகின்ற ராஜகுலம் மாளிகை. அப்புறம் ஜலதர சனாத்தமிவ கிருஷ்ணா குரு தூம பட்டலைஹி கிருஷ்ண அகுரு தூம பட்டலைஹி அகுருங்கிறச்சே சாம்ராணி. ஸோ அங்கே வந்து கிருஷ்ண கருப்பான அகுரு சாம்ராணி அதனுடைய தூம ஸ்மோக் புகை இந்த புகையினுடைய கூட்டங்களினால் எப்போ பார்த்தாலும் பார்க்கறதுக்கு ஜலதர சனாதமிவ மேகங்களின் கூட்டம் இருப்பது போல் இருக்கின்றன. அங்கே அப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜகுலம் சாம்ராணி புகை எப்போ பார்த்தாலும் இருக்கு அதனால பார்க்கறதுக்கு மேகத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கு. சபால ஆதபம் இவ ரத்தாசோகைஹி சதாராகணம் இவ ரத்தாசோகைஹி சிவப்பு அசோக மரங்களினால் எப்பொழுதும் பார்ப்பதற்கு ஒரு இளம் சூரியனுடன் கூடினதாக இருக்கு அந்த ராஜகுலம். சபால ஆதபம் இவ இளம் சூரியனுடன் கூடினதாக இருப்பது போல் எதனால ரத்த அசோகைஹி அப்புறம் முக்தா கலாபைகி முத்துக்களின் கூட்டத்தினால் பார்ப்பதற்கு சதாராகணம் இவ நட்சத்திர கூட்டங்களுடன் கூடினதாக இருப்பது போல் அப்புறம் ச வர்ஷா சமயம் இவ தாராகிரகைஹி தாராகிரகைஹி அந்த ஃபவுண்டன்ஸ் இருக்குமோ இல்லையோ அந்த ஃபவுண்டன்லாம் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு எப்போ பார்த்தாலும் வருஷா சமயம் இவ ஒரு மழைக்காலத்துடன் கூடினதாக இருப்பது போல் இருக்கும் ராஜசபை அந்த இது மாளிகை. அப்புறம் சதடில்லதமிவ ஹேமமயி பிஹி மயூரயஷ்டி பிஹி ச கிரஹாத் ஏவ தம் இவ மயில்கள்லாம் வந்து உட்கார்றதுக்கு ஒரு கம்பு நட்டுருக்கா அந்த கம்பு வந்து அப்படியே கனகமயமா இருக்கு தங்கமயமான ஒரு கம்பு. இட்ஸ் ஆக்சுவலி அந்த பேர்டுக்கெல்லாம் வந்து பர்ச் பண்றதுக்குன்னு சொல்லுவோம் பேர்ட் பர்ச் அதுக்கு வந்து இந்த பறந்து பறந்து வந்து ஏன்னா மயிலால ரொம்ப தூரம் பறக்க முடியாது. ஸோ அது அப்படி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பறந்து மேலே உட்காடுறதுக்கு ஒரு தங்கமயமான கம்பு வச்சு ஒரு ஒரு குட்டி பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சிருப்பா அது போய் அப்படி உட்காடுறதுக்கு அதுக்கு தான் மயூர எஷ்டின்னு பேரு. அந்த மயில்கள் இருப்பதற்கு ஒரு கம்புகள் அது எப்படி இருக்கு ஹேமமயி பிகி தங்கமயமான அந்த கம்புகள் உடன் கம்புகளினால் சதடில்லதம் இவ அப்படியே மின்னல் கொடி இருப்பது போல் இருக்கிறது அந்த மாளிகை. அப்புறம் சாலபஞ்சிகாபிகி அங்க எங்க பார்த்தாலும் பொம்மை வச்சிருக்கு ஸ்டாச்சூஸ் இருக்கு ஸ்டாச்சு இருக்கிறது பார்த்தா ச கிரக தேவதை கிரக தெய்வதம் இவ
வீடு தேவதைகள் இருக்குமோ இல்லையோ, வீட்டு தேவதைகள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஒரு ஸ்டாச்சு வச்சு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஸ்டாச்சுவை பார்த்தா தேவதைகள் நேர வந்து இந்த வீட்டு தேவதைகள் எல்லாம் காவல் தெய்வங்கள் எல்லாம் வந்து அங்க நிக்கிற மாதிரி இருக்கான். பொம்மைகள் இருக்கு, சாலபஞ்சி காபிகி உபேதம். அது அதுக்கப்புறம் உத்கிருஷ்ட கவி கத்தியங்கள விவித வர்ண ஸ்ரேணி ஸ்ரேணி பிரதிபாத்தியமான சந்தியா சமயமிவ திருஷ்யமான சந்திர பீடோ உதயம் பலபத்ரமிவ காதம்பரி ரச விசேஷ வர்ண வர்ணன ஆக்குலம் திவ்ய முனி முனிகணம் இவ கலாபி சனாத ஸ்வேத கேது சோபிதம் ராஜகுலம் விவேக. சோ ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறச்சு எப்பவுமே கடைசியில முடிக்கிறதுக்கு வந்து இவர் விரோதம் சொல்லிட்டே வருவார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது பாணனுக்கு. பார்த்தீங்கன்னா இங்க என்னமோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மூணு நாலு தான் வச்சிருக்காரு கொடுத்துருக்காரு, ஆனா ஒரிஜினல்ல வந்து பார்த்தோம்னா 10-15 வரிசையா வந்துடும் இந்த இடத்துக்கே. எப்படி சொல்றார், உத்கிருஷ்ட கவி கத்தியம் இவ. அந்த ராஜகுல மாளிகை வந்து ஒரு பெரிய கவியினுடைய கத்திய வர்க் மாதிரி இருக்கான். ஒரு ப்ரோஸ் வர்க் மாதிரி இருக்கு. எப்படின்னா விவித வர்ண ஸ்ரேணி பிரதிபத்தியமான அபிநவ அர்த்த சஞ்சயம், பலவிதமான வர்ணங்கள். ஒரு கத்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னா பலவிதமான வர்ணங்கள் இருக்கும், வர்ணத்தினுடைய ஒரு ஸ்ரேணி வரிசை, அதனால பிரதிபாத்தியமான தெரிவிக்கப்படுகின்ற அபிநவ புதுமையான அர்த்த சஞ்சயம், அர்த்தங்களின் கூட்டம் இல்லையா. ஒரு கத்தியத்துல வந்து பலவிதமான அர்த்தங்களினுடைய சேர்க்கையினால ஒரு பலவிதமான வர்ணங்களினுடைய சேர்க்கையினால புதுசு புதுசா அர்த்தங்கள் தெரிகின்றன. அப்பேற்பட்ட ஒரு உத்கிருஷ்டமான ஒரு கவியினுடைய கத்தியம். தன்னை பத்தியே சொல்லிக்கிறார் இந்த இடத்துல. எப்படி ஒரு உத்கிருஷ்டமான கவி கத்தியம் இருக்குமோ அது போல இந்த ராஜகுலம் இருக்கு. சோ ராஜகுலத்தினுடைய பட்சத்துல எப்படி வருது, விவித பலவிதமான வர்ண இது வர்ணங்கள், பிராமண க்ஷத்ரிய சூத்ர வைசியன்னு நாலு விதமான நாலு வர்ணத்தார்களுமே அவளால தெரிவிக்கப்படுகிற ஆர் அடையப்படுகின்ற ஒரு அபிநவ அர்த்த சஞ்சயம். இந்த இடத்துல அர்த்தம் கரிச்ச ரத்னங்கள், எல்லா விதமான வர்ணத்தாருக்கும் அங்க வந்து பலவிதமான செல்வங்களை கொடுக்கிறார்கள் இந்த மாளிகையில். ஓகேயா, அதனால உத்கிருஷ்ட கவி கத்தியம் இவ அப்படிங்கிறச்ச கவி கத்தியத்துக்கு வேற விதமா அர்த்தம் எடுத்துக்கணும் ஸ்லேஷையில. ஓகே, இந்த விரோதத்தை போக்குறதுக்கு. நெக்ஸ்ட் திருஷ்யமான சந்திராபீட உதயம், சந்திராபீடனுடைய ஒரு ரைஸ் தெரியறது அங்க, அவனுடைய உதயமானது அங்க தெரிகிறது அந்த மாளிகையில். ஏன்னா அவன் அங்க பிறந்து வளர்ந்து அவன் இவ்வளோ பெரிய ஒரு இவனா வரான், அண்ட் அவன் இப்ப வர்றதும் அங்க வந்து சந்திராபீட உதயம் கரைச்சு. தி என்ட்ரன்ஸ் ஆஃப் சந்திராபீடா இஸ் ஆல்சோ சீன் இன் தட் பேலஸ். ஓகேயா, அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சந்தியா சமயம் இவ, சந்தியா வேளைய போல இருக்கு. சந்தியா காலத்துல என்ன ஆகும், திருஷ்யமான சந்திராபீட உதயம் அப்படிங்கறச்சு சந்திரனுடைய உதயம். ஆபீடகானா சிரோ அலங்காரம்னு போட்டிருக்காரு. சந்தியாவினுடைய சந்திரன்ங்கிற ஒரு சிரோ அலங்காரமானது உதயமாகிறது. சந்திரங்கிற ஒரு ஆபீடம், ஒரு சந்த இந்த இது சூடாமணி சொல்லுவோமோ இல்லையோ, அந்த சூடாமணி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்திரனுடைய உதயமானது எப்படி சந்தியா சமயத்தில் தெரிகிறதோ அது போல இந்த மாளிகையில் சந்திராபீடன்ங்கிற ஒரு இந்த ராஜா இருக்கான இந்த பிரின்ஸ், அவனுடைய உதயமானது தெரிகிறது. ஓகேயா, அப்புறம் பலபத்ரமிவ காதம்பரி ரச விசேஷ வர்ணனா ஆகுலம். பலபத்ரமிவ பலராமனை போல், காதம்பரி மத்தியபானம் இன்டாக்சிகேஷன், அந்த ஆல்கஹால், அந்த மத்தியபானத்தினுடைய ரச விசேஷம்
அதனால் அந்த வர்ணனா ஆகுலம், அந்த ரச மத்தியபானத்தினுடைய வர்ணனையில் ஆகுலம் வியக்ரமாக இருக்கக்கூடிய ஜனங்கள். இதே பலபத்ரனுக்கும் அதே இதுதான் போகும், இன்னும் டிஃபரன்ஸ் ஆஃப் மீனிங் கிடையாது. ஜனங்கள்லாம் வந்து அங்க கிடைக்கக்கூடிய பலவிதமான இன்டாக்சிகேஷன் மதுபானங்களை பத்தி அவ வந்து டிஸ்கிரைப் பண்றதுல காதம்பரி ரச விசேஷ வர்ணனே, மதுபானத்தினுடைய ரசத்தை பற்றி வர்ணிப்பதில் ஆகுலா வியக்ரம் ரொம்ப ஒரு ஈடுபாடுடன் கூடினவர்களாக இருக்கிறார்கள் ஜனங்கள் அந்த மாளிகையில். யார போல, எப்படி வந்து பலராமன் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த மதுபானத்தை வர்ணிக்கிறதுலயே அவனுடைய புத்தி போயின்னு இருக்கும். பலராமன் இஸ் சப்போஸ் டு பி இன்டாக்சிகேட்டட், ஏன்னா அவனுக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி, அதனால மதுபானம் குடிச்சுட்டே இருந்தாதான் ஒரு ஒரு இதுல வச்சுக்க முடியும், அடக்கத்துல வச்சுக்க முடியும் அந்த பலத்தை அப்படின்னு புராண பிரசித்தி. சோ பலபத்ரம் இவ பலராமனை போல் காதம்பரி, காதம்பரிங்கிறது ஒரு டைப் ஆஃப் வைன் ஆல்கஹால், அந்த மதுபானத்தினுடைய ரச விசேஷம் அதை வர்ணிப்பதில் ஆகுலம் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அப்புறம் திவ்ய முனிகணம் இவ, திவ்யமான ஒரு முனிவர்களின் கூட்டங்களை போல் இருக்கக்கூடிய ராஜகுலம். எப்படி, கலாபி சனாத ஸ்வேதகேது சோபிதம் திவ்ய முனிகணம். கலாபிங்கிறது வைஷம்பாயனருடைய புள்ள கலாபின்னு ஒரு முனிவருக்கு பேரு, ஸ்வேதகேதுன்னு ஒரு முனிவர். இந்த கலாபி ஸ்வேதகேது அப்படி அப்பேற்பட்ட திவ்யம் திவ்யமான முனிவர்களின் கூட்டத்தை போல் இந்த ராஜகுலம் எப்படி இருக்கு, கலாபி அப்படின்னு மயில்கள், கலாபா அஸ்ய அஸ்தி இது கலாபி, மயில், அதுக்கப்புறம் கேதுனா இது பிளாக், அது என்ன கொடி, ஸ்வேதகேதுங்கிறச்சு ஒரு வெள்ள கொடி கொண்ட, அதனால் சோபிதம் ராஜிதம் அப்படியே அழகாக இருக்கக்கூடிய ஒரு ராஜகுலம் மாளிகையை விவேச நுழைந்தான். புரியுறதா, அது மயில்களுடன் கூடின, மயில் வந்து மேல உட்கார்ந்து இருக்கிறது அல்லது மயிலினுடைய சின்னங்களுடன் கூடின ஒரு வெள்ள கொடி பறந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் இருக்கலாம், அல்லது மயிலும் இருக்கு பக்கத்திலேயே வெள்ள கொடிகளும் பறந்துட்டு இருக்கு, அப்பேற்பட்ட ராஜகுலமா இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ராஜகுலம் மாளிகையை விவேச நுழைந்தான் யாரு, சந்த்